உன்னதமான இந்த மார்கழி மாசத்தில் கதிரவன் நேயர்களுக்கு இனிய இனிய காலை வணக்கம். சிவபெருமானுடைய ஒரு ஒரு வடிவமாக பார்த்து கொண்டு வரும்போது இன்றைய தினம் கஜசம்ஹார மூர்த்தியினுடைய வடிவத்தை பார்க்க போகிறோம். இது என்ன கஜனாலே நமக்கு தெரியும், யானை, சம்ஹாரம்னா அழித்து, கஜசம்ஹார மூர்த்தி அதாவது யானை உரி போர்த்திய பெருமான் இவர். தங்கிய மாதவத்தின் கழல் வேள்வியின்றெழுந்த சிங்கமும் நீள் புலியும் செழுமால் கரியோடு அரை பொங்கிய போர் புரிந்து பிளந்தீரூரி போர் தென்னே செங்கையல் பாய்கழனி திருநாகேச்சரத்தானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொண்டாடுறார். தாருக்காவன முனிவர்களும் முனி பத்தினிகளும் செருக்குற்று இருமாப்பு கொண்ட போது, ஏ நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு சிவபெருமான் பிக்ஷாடன கோல வடிவம் எடுத்தார் இல்லையா, அந்த அழகில் கவரப்பட்ட முனி பத்னிகள்லாம் அவர் பின்னாடியே போய் தங்களுடைய கற்பு நெறியை மறந்து போக, தன்னுடைய மனைவியருடைய ஒழுக்க நெறியும் தன்னுடைய தவமும் கெட சிவபெருமான் தான் காரணம்னு முனிவர்களுக்கு கோபம் வந்தது. சிவபெருமான் அழிக்கணும்னு அபிச்சாரங்கக்கூடிய வேள்விய பண்ணி வேள்வித்தி புருஷா பறக்கிறது, அதிலிருந்து காண்போரை உரைய வைக்கக்கூடிய ஒரு பயங்கர வடிவம் கொண்ட ஒரு பூத கணங்கள்லாம் வெளில வருது. அசுரர்கள், பாம்புகள், விஷஜந்துக்கள், கொடிய மிருகங்கள், பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்கள் நீ எல்லாம் வர காண்போரை கதிகலங்கக்கூடிய ஒரு பெரிய உருவத்தோட எல்லாம் வர பெரிய பூதம் ஒன்று வடிவம் எடுக்க எல்லாரும் அதை பார்த்து பயப்பட நெருப்புலேருந்து வந்ததை பார்த்து தன்னுடைய அளவற்ற ஆற்றலால் சிவபெருமான் சின்ன வடிவமாக போயிட்டார். இதெல்லாம் பெரிய வடிவம் எடுத்தால் சிவபெருமான் சின்ன வடிவம் எடுத்து யானையினுடைய வயிற்றுக்குள்ளே புகுந்து விட்டார். சிவபெருமான் தன்னை மறைத்து கொண்டதால் அண்ட சராச்சரங்கள் எல்லாமே இருள மூழ்க, எல்லா உயிர்களும் அஞ்சி நடுங்க, பின்னர் யானையினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு சிவபெருமான் வெளியில் வரார். அதனால் யானையை கொன்று அதனுடைய தோலையே ஆடையாக போர்த்தி கொண்டு சிவபெருமான் வீர நடனம் புரிந்த கோயில் தான் கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற திருக்கோலம். போகமூர்த்தியான சிவபெருமான தீய சக்திகள் எல்லாமே அடக்கி எல்லாரையும் அடக்கி ஆட்கொள்ள, தம்மை கொல்ல வந்த பாம்புகள்லாம் சிவபெருமான் தன்னுடைய கரங்களை மாலையாக அணிந்து கொள்கிறார். பூதங்கள் எல்லாவற்றையும் அடக்கி படையோடு சேர்த்து கொள்கிறார். பேர்பட்ட மத யானையை இறைவன் தன்னோட சேர்த்து கொண்டதுனால இந்த வடிவம் ரொம்ப அற்புதமான வடிவம். கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய யானையே அடக்கிய பெருமானை கஜசம்ஹார மூர்த்தியை நாமும் துதிப்போம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் எனதுள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இவற்றில் இவ்வளவு விமானங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். இதில் அஷ்டாங்க விமானம் அப்படிங்கிறது பரமபதத்தில் அமைந்திருக்கக்கூடிய விமானத்தினுடைய அமைப்பை ஒத்தது. பிரணவாக்கிருதி விமானம் அப்படிங்கிறது தேவர்கள் அமைத்து வணங்கக்கூடிய கோவில்களில் உள்ள விமானம் அப்படின்னு ஆகமங்கள்லாம் கொண்டாட 108 திவ்ய தேசங்களில் மதுரை திருக்கூடல் அதுக்கப்புறம் திருக்கோஷ்டியூர் இந்த ரெண்டு ஸ்தலங்களில் மட்டும்தான் எம்பெருமான் அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே சேவை சாதிக்கிறார். விமானங்களை சேவித்தாலே நமக்கு பாவங்கள் நாசமாக போகும். அதனால தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம். 108 திவ்ய தேசங்களில் நாம் 106 திவ்ய தேசங்களை மட்டும்தான் இந்த உடலோடு பார்க்கணும்னு ஏற்கனவே பார்த்தோம். திருப்பார்கடல் பரமபதமாகிய திவ்ய தேசங்கள் உடலை பிரிந்த பிறகு தரிசிக்க வேண்டியவை. எம்பெருமானே இந்த ரெண்டு திவ்ய தேசங்களுக்கும் சுவர்களால் அழைத்து சென்று நம்மளை சேவை சாதிக்க வைப்பார்னு வைணவத்தினுடைய தலையாய கொள்கை இருக்க, இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களான திவ்ய தேசங்கள் ஏதோ நினைச்ச இடத்துல வந்து விட்டதுங்கிறது இல்லை. இவங்கள்லாம் ஆழ்ந்த உள்நோக்கத்தோடு முன்னோர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லாராலையும் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி நம்மளோட உடலில் ஓடக்கூடிய நரம்புகளில் முக்கியமான இடங்கள்ல தானே நரம்பு முடிச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் இருக்குமா, இவைகளை அழுத்தி மூசி குத்தியும் இன்னைக்கு அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர்லாம் சொல்கிறோமே, அப்படி இந்த நரம்பு மையங்களில் ஏற்படுத்தப்படக்கூடிய அதிர்வுகள் எப்படி உடலினுடைய நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறதோ அது போல் நம்முடைய தேசத்தினுடைய சுவாதாரமான பகுதிகளில் மட்டுமே இதை சாநித்தியம் இந்த ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த திருத்தலங்கள்லாம் அமைஞ்சிருக்கு.
இப்படி அந்த ரிஷிகள்லாம் தேர்ந்தெடுத்து திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் வழிபடக்கூடிய அற்புதமான திருத்தலங்களாக இருக்குது. இந்த இடங்களுக்கு சென்று புண்ணிய புஷ்கரணியில் நீராடி பெருமாளை தரிசனம் பண்ணாலே மகத்தான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பன்னிர ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் எந்த திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணலை. அவர் நம்மாழ்வாரையே ஆச்சாரியனாக ஏற்று அவரை மட்டுமே 10 பாசுரங்களால் பாடியிருக்க. இனி அந்த திருத்தலங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வைகுண்டத்தில் வியூக நிலையில் அமர்ந்த திருக்கோலத்தில் அரசாட்சி பண்ணுறார் கடவுள். அவரே தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை ரட்சிக்கவும் வைகுண்டத்திலிருந்து நாம் வாழக்கூடிய பூமிக்கு வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறார். இப்படி திருமாலினுடைய திருத்தாள் பணிவோம், பக்தி செய்வோம்.